இன்றைய காலகட்டத்தில் கொரோனா வைரஸிடம் இருந்து தற்காத்து கொள்வதில் முகக்கவசமும் சானிடைசரும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வைரஸ்களை கொள்வதற்கு சானிடைசர் உதவினாலும் அதனை சற்று கவனமாக கையாள வேண்டும். தொடர்ந்து பயன்படுத்தும் போது சில தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்று கூறப்படுகின்றது. ஏனெனில் சில சானிடைசர்களில் ஆல்கஹாலுக்கு பதிலாக ட்ரைக்ளோசான் என்ற வேதிப்பொருள் கலக்கப்படுவதால் கவனமாக பார்த்து வாங்க வேண்டும். ட்ரைக்ளோசான் என்ற வேதிப்பொருள் பூச்சிக்கொல்லி மருந்துகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் அதில் விஷத்தன்மையும் கலந்திருக்கிறது. அது மக்களின் பொதுவான பயன்பாட்டிற்கு ஏற்றது அல்ல. இதனை அதிகம் பயன்படுத்தும் போது பல பக்க விளைவுகளை உடலுக்கு ஏற்படுத்துகின்றனர். தற்போது சானிடைசரை அதிகம் பயன்படுத்தினால் இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் என்பதை இங்கே பார்ப்போம். என்ன பாதிப்பு ஏற்படும்? சானிடைசர்களை அடிக்கடி பயன்படுத்தும் போது அவை உடலில் உறிஞ்சப்பட்டால் தைராய்டு சுரப்பியின் செயல்பாடுகள் பாதிப்புக்கு உள்ளாகும். தசைகள் மற்றும் ஈரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சாப்பிடுவதற்கு முன்பு சானிடைசர் பயன்படுத்தி கைகளை கழுவுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதில் உள்ள வேதிப்பொருட்கள் உடலுக்குள் சென்று செரிமான மண்டலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பாதித்து வைத்துவிடும். சிலர் சானிடைசரை கொண்டு முகக்கவசத்தை கழுவும் வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். அது ஆபத்தானது. அதில் இருக்கும் வேதிப்பொருட்கள் முகக்கவசத்தில் கலந்துவிடும். அதனை மறுபடியும் உபயோகிக்கும் போது சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.